நான் ஒரு தனியார் நிறுவனத்திலே ஒரு உயர்ந்த பொறுப்பிலே இருப்பதாக நீங்கள் சொன்னீர்கள். ஆனால் நான் எம்காம் முடித்த உடனே ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் டீச்சராக தான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணேன். சேர்ந்து 7வது நாளில் அந்த வேலையை நான் ரிசைன் பண்ணிவிட்டு ஒரு தனியார் நிறுவனத்தில் வந்து சேர்ந்துட்டேன். என்ன காரணம்னா, அங்கே படித்த மாணவர்கள் தான் காரணம். எனக்கு முத நாள் அறிவியல் வகுப்பு கொடுத்துருந்தாங்க. அன்னைக்கு விஷம் பற்றி பாடம் எடுக்கணும், நம்ம சுவையாக எடுப்போமே அப்படின்ட்டு டேபிளில் அந்த விஷ பாட்டிலை வச்சு சொன்னேன், மாணவர்களே இதோ இதற்கு பெயர் விஷம், பாய்சன், இதை நான் இப்போது குடிக்க போகிறேன் அப்படின்னு. படக்குன்னு ஒரு பையன் எழுந்திரிச்சு சொன்னான், மிஸ் நீங்கள் குடிக்கக்கூடாது, அப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு வந்தால் உங்களுக்கு பதிலாக அந்த விஷத்தை நான் குடிப்பேன் அப்படின்னா. சே, என்ன ஒரு பாசம், ஒரு ஆசிரியர் மேலே என்ன ஒரு மரியாதை அப்படின்ட்டு. ஏண்டா அப்படி அப்படின்னேன், உங்ககிட்ட பாடம் கேட்கறதுக்கு அந்த விஷத்தை குடித்து செத்து போகலாம் அப்படின்னா. நான் ரொம்ப நொந்து நூடுல்ஸ் ஆகி, உங்களுக்கு பாடம் எடுக்க வந்ததுக்கு நான் 4 தெருவுக்கு போய் பிச்சை எடுக்கலாம் அப்படின்னேன். உடனே ஒரு பொண்ணு எந்திரிச்சு சொன்னா, டீச்சர் டீச்சர் எங்க தெருவுக்கு எப்போ வருவீங்க அப்படின்னா. அதோட அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு இனிமேல் பள்ளிக்கூடம் பக்கமே போக வேணான்னு வந்தவ தான். ஆனால் ரொம்ப நல்ல பசங்க. அன்னைக்கு ஒரு டீச்சர் சொல்லியிருக்கிறாங்க, காப்பரிச்ச லீவு போய் சும்மா விளையாடிட்டு இருக்கக்கூடாது, திரும்ப நீங்கள்லாம் வரும்போது அவர் அப்துல் கலாம் மாதிரி வரணும்னு இருக்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு பையன் மட்டும் இவ்வளோ தூரத்துக்கு முடி வச்சுட்டு வந்திருக்கான். என்னடான்னு கேட்டால், நீங்கள் தானே டீச்சர் அப்துல் கலாம் மாதிரி வரணும்னு சொன்னீங்க. ரொம்ப பாசக்கார பிள்ளைங்க, ரொம்ப அன்பிலே வந்து இவர்களெல்லாம் மிஞ்சவே முடியாது. அன்னைக்கு ஒரு பையன் பேப்பர் எடுத்துட்டு டீச்சர் பின்னாடியே ஓடுறான், என்னன்னு பார்த்தா முட்டை மார்க் வாங்கியிருக்கிறான். டீச்சர் பின்னாடியே ஓடு, டீச்சர் ஒரு அரை மார்க் போடுங்க, டீச்சர் இல்லைன்னா 1 மார்க் போடுங்க, தயவு செஞ்சு முட்டை போடாதீங்க, முட்டை போடாதீங்க. இந்த டீச்சருக்கு ரொம்ப கோவம், ஏன்டா 1.5 மார்க் வந்துட்டா பெரிய கலெக்டர் ஆயிருவியோ, முட்டை மார்க் தான்டா டீச்சர், முட்டை மார்க் போடாதீங்க டீச்சர். ஏன்டா, எங்கள் அப்பா ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டிருக்கிறாரு, அதனால முட்டை போடாதீங்க டீச்சர். ரொம்ப பாசக்காரங்க நடுவர்கள் இந்த பசங்கள் எல்லாம். நிறைய பேர் முதல் மதிப்பெண் வாங்கியிருக்கிறாங்க, எவ்வளோ பேர் ஃபஸ்ட் மார்க் வாங்கினாங்க பார்த்தீங்களா. ஆனால் எனக்கு ஆவரேஜ் மார்க் எடுக்கிறவங்கள தான் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். முதல் மதிப்பெடுத்த எல்லாருக்கும் எங்களுடைய பாராட்டுகள், ஆனால் எனக்கு ஆவரேஜ் மார்க் எடுக்கிறவங்கள தான் ரொம்ப பிடிக்கும், நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். ஏன் தெரியுமா நடுவர்களே, முதல் மதிப்பெண் எடுக்கின்ற அத்தனை பிள்ளைகளும் அமெரிக்காவுக்கு போயிடுவாங்க, ஆவரேஜ் மார்க் எடுக்கிற பிள்ளைகள் தான் இந்தியாவை வாழ வைப்பார்கள். அதனால கவலைப்படாதீங்க, ஆவரேஜ் மார்க் எடுத்திருக்கிறோம், நாம தான் இந்தியாவின் தூண்களாக இருக்க போகிறோம். ரொம்ப சந்தோஷமா இருங்க, அவங்க அமெரிக்காவில் போய் நம்ம நாட்டுடைய பெருமையை நிலைநாட்டவற்றும் தப்பு கிடையாது. விவேகானந்தர் போகலையா அமெரிக்காவில் போய், சிக்காகோ மாநகரிலே விவேகானந்தருக்கு இன்றைக்கும் சிலை இருக்கிறது. உலகத்திற்கே வெளிச்சத்தை கொடுத்தது அமெரிக்கா என்றால், அமெரிக்காவிற்கு ஆன்மீக வெளிச்சத்தை கொடுத்தது நம்முடைய வீரத்துறவி விவேகானந்தர் இல்லையா? எது கொடுத்தது? விவேகானந்தர் கற்று சென்ற கல்வி இல்லையா அந்த வெள்ளைக்காரர்களுக்கு நடுவே நம்மை உயர்த்தி பிடித்தது என்றால், அந்த கல்வி அடித்தளமாக இருக்கிறது இல்லையா? ரொம்ப அழகாக சொன்னார், எஸ்தர் கதையை சொல்லி கண்ணீர் விட்டு அழுதார். இந்த மேடையில் உருண்டு பொருளல் அவ்வளோதான், நீங்கள் விட்டுருந்தீங்கன்னா அதே செஞ்சிருப்பார். அவ்வளவு அழுதார். நல்லா யோசிச்சு பாருங்க, எஸ்தர் முடி இல்லை, மொட்டை தலையாக இருக்கிறா, அவங்க அம்மா மொட்டை அடிச்சாங்களா, அவங்க அப்பா மொட்டை அடிச்சுக்கிட்டாங்களா, மகள் இப்படி ஆயிட்டாளேன்னு. கூட பிறந்த அண்ணன் தம்பியோ அக்கா தங்கச்சியோ மொட்டை அடிச்சாங்களா, பக்கத்து வீட்டில் உள்ளவங்க அடிச்சாங்களா, இல்லை பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற சக மாணவிகள் மொட்டை அடித்து விட்டு சென்றார்கள் என்றால், இந்த அன்பை, இந்த சகோதரத்துவத்தை, இந்த சமத்துவத்தை கல்வி கூட மட்டும்தான் வழங்கும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. யாரும் தர முடியாது, கல்வி தாங்க தரும். 40 நாள் தன்னுடைய இஸ்லாமிய நண்பன் விரதம் இருக்கிறான் என்பதற்காக கூடவே சாப்பிடாமல் மதிய சாப்பாடை அடுத்தவனுக்கு கொடுத்து விட்டு சாப்பிடாமல் இருக்கிற இந்து மாணவர்கள் இருக்கிறார்களா இல்லையா? நீங்க கல்லூரியிலையும் பள்ளிக்கூடத்திலையும் பாருங்க, என் நண்பன் சாப்பிடல, அவன் சாப்பிடாம இருக்கும்போது நான் எப்படி சாப்பிடுறது, சாப்பிடாம இருப்பாங்க. வியாழக்கிழமை என்னுடைய தோழி சாய்பாபாவுக்கு விரதம் இருக்கிறாள் என்பதற்காக அவளோடு சேர்ந்து மதிய உணவை விட்டு கொடுக்கின்ற கிறிஸ்தவ தோழிகள் பள்ளிக்கூடத்தில் இருப்பார்கள். தன்னுடைய தோழிக்கு நண்பன் சாப்பிடுறான்னு சாப்பிடுறவனு இருக்கான், நல்லதானே? நண்பனுக்காக ஏதோ ஒரு விதத்துல விட்டு கொடுக்குறோமா இல்லையா? ஒரு இந்து தோழியுடைய வீட்டிலே குலதெய்வ வழிபாடு என்றால், எல்லா மதத்தைச் சேர்ந்த தோழர்களும் தோழிகளும் அங்கே போய் நின்று கோவிலில் சாமி கும்பிடுறாங்களே, நெத்தியில விபூதி வைத்துக் கொள்ளுகிறார்களே, இந்த சமத்துவத்தை கல்வி சாலை தவிர வேற எதுவுமே கொடுக்க முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை.
ஊடகத்துறையில் தங்கமான தொழில் வாய்ப்பு, சமூக வலைதளங்கள் முதல் உள்ளூர் தொலைக்காட்சி வரை ஒரு நாள் உழைப்பு ஒவ்வொரு நாளும் வருமானம். www.king247.in. Connect description link.